வணக்கம் அன்பர்களே இந்த நாளில் அந்த நாள் ஆம் வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள்வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி வாருங்கள் அன்பர்களே இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வளம் வருவோம் வரலாற்றில் இன்று ஜனவரி ஐந்தாம் தேதியில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் ஆயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் இங்கிலாந்து மன்னர் எட்வர்டு வாரிசுகள் இல்லாமல் இறந்தார் இது நோர்மானியர் இங்கிலாந்தை கைப்பற்றுவதில் முடிந்தது ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் பர்கண்டி இளவரசன் சார்லஸ் கொல்லப்பட்டதை அடுத்து அது பிரான்சின் பகுதியாக மாறியது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் நெதர்லாந்தில் ஐந்தோவென் என்ற இடத்தில் பரவிய தீயினால் எழுபத்தி ஐந்து விழுக்காடு வீடுகள் அழிந்து போயின ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டில் பேரரசர் சிவாஜி தலைமையிலான மராத்திய படையினர் சூரத் போரில் முகலாயரை வென்றனர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் பிரான்சின் பதினைந்தாம் லூயி மன்னர் கொலை முயற்சி ஒன்றிலிருந்து தப்பித்தார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஓராம் ஆண்டில் அமெரிக்க புரட்சி போரில் வர்ஜீனியாவில் ரெஜ்மண்ட் நகரம் பெனடிக்ட் ஆர்னோல்ட தலைமையிலான பிரித்தானிய கடற்படையினரால் தீக்கிரையாக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டில் இலங்கையில் மீன் வரி விதிப்பது நிறுத்தப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் பிராந்தியத்தை ஐக்கிய ராஜ்ஜியத்துடன் பகிர்ந்து கொள்ள அமெரிக்காவின் கிழவை எதிர்த்து வாக்களித்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் சான் பிரான்சிஸ்கோவில் நீராவி கப்பல் ஒன்று மூழ்கியதில் முன்னூறு பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் அமெரிக்க குடியரசுத் தலைவர் ஜேம்ஸ் கார்வீல்டை கொலை செய்த குற்றத்திற்காக சார்லஸ் கிட்டோ என்பவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டில் வில்கம் ரோன்சன் ஒருவகை கதிர்வீச்சை கண்டுபிடித்ததாக ஆஸ்திரிய பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டது அதனைத் தொடர்ந்து இது எக்ஸ்ரே கதிர் என பெயரிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டில் அயர்லாந்து தலைவர் ஜோன் எட்வர்ட் ரெட்மண்ட் பிரித்தானியாவின் ஆட்சிக்கு எதிராக குரல் எழுப்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளியான மார்னிங் ஸ்டார் வார பத்திரிகையாக பெரிய அளவில் வெளிவர ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஜெர்மனி நாட்டில் தொழிலாளர்களின் கட்சி அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் கோல்டன் கேட் பாலத்தின் கட்டுமானப் பணிகள் சான் பிரான்சிஸ்கோவில் துவங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டில் பண்பலை வானொலி முதல் தடவையாக ஒளிபரப்பப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் போலந்தின் புதிய சோவியத் சார்பு அரசை சோவியத் ஒன்றியம் அங்கீகரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் சோவியத் ஒன்றியத்தில் சிவர்த்லோஸ்க் நகரில் வானூர்தி ஒன்று வீழ்ந்ததில் அதில் பயணம் செய்த சோவியத் வான்படையின் ஹாக்கி விளையாட்டு குழுவின் பத்தொன்பது பேரும் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் இலங்கை வானொலியானது இலங்கை ஒளிபரப்பு கூட்டுஸ்தாபனம் என பெயர் மாற்றம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் சீனாவின் யுனான் மாகாணத்தில் ஏழு புள்ளி ஒன்று அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதில் பதினைந்தாயிரம் வரையானோர் உயிரிழந்தனர் இருபத்தி ஆறாயிரம் பேர் காயமடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் உலகின் முதல் ஒருநாள் கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டி ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையில் மெல்போர்னில் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் விண்ணோட திட்டத்தை முன்னெடுக்க அமெரிக்க அரசு தலைவர் ரிச்சர்ட் நெக்ஷன் உத்தரவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டில் பெருவின் தலைநகரான லிமாவில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தினால் நூற்றுக்கணக்கான வீடுகள் சேதமடைந்தன அறுபது பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆஸ்திரேலியாவின் தாஸ்மேனியாவில் தாஸ்மான் பாலத்தில் சரக்கு கப்பல் ஒன்று மோதியதில் பனிரெண்டு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் கம்போடியா ஜனநாயக குடியரசு கம்போச்சியா என கெமரூச் அரசினால் பெயர் மாற்றம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டில் ரிச்சர்ட் ஸ்டோல்மேன் குணு ஆபரேட்டிங் சிஸ்டம் இயங்குதளத்தை உருவாக்க தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டில் ஜார்ஜிய படைகள் தெற்கு ஒசேத்தியாவின் தலைநகர் திஸ்கின் வாலியில் தரையிறங்கியதால் தெற்கு ஒசேத்தியா போர் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டில் ரஷ்ய படைகள் செச்சினியாவில் இருந்து வெளியேறின இரண்டாயிரம் ஆண்டில் ஈழப்போரில் இலங்கையின் தமிழ் அரசியல் தலைவர் குமார் பொன்னம்பலம் கொழும்பில் படுகொலை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் விண்வெளியில் சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய குறுங்கோல் ஏரிசு கண்டுபிடிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் கொழும்பிலிருந்து முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் நித்தம்புவா என்ற இடத்தில் நடந்த பேருந்து குண்டுவெடிப்பில் ஆறு பொதுமக்கள் கொல்லப்பட்ட ஐம்பது பேர் வரை காயமடைந்தனர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் இந்திய கடுங்குளிர் இயந்திரத்தால் தயாரிக்கப்பட்ட ஜிசேட் பதினான்கு தகவல் தொழில்நுட்ப சேர்க்க கோள் விண்ணில் ஏவப்பட்டது மேலும் ஜனவரி ஐந்தாம் நாளானது ஐக்கிய அமெரிக்காவில் தேசிய பறவை நாள் எனவும் அனுசரிக்கப்படுவது சிறப்பானதாகும் நன்று நண்பர்களே மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம் நன்றி வணக்கம்